ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஒரே ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படியின் முன்னாடி நீங்கள் கட்டும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள். வளர் விரையில் வர செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமையோடு கூடி வர்றது சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரும் பொழுது உங்களுக்கு வந்து மிகவும் அதீத பலன் தரக்கூடியது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருக பகவானை வழிபடும் பொழுதும் அதே போல் உங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடக்கணும், நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமையில் முருக பகவானை வழிபட்டு மனதார வேண்டி விரும்பி நான் சொல்கிறேன், இந்த ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படியில் கட்டும் பொழுது உங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சியும் தடைப்பட்ட காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். அது அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மா இலைங்க. இந்த மா இலை வீட்டு நிலைவாசப்படி முன்னாடி நீங்கள் வந்து ஒற்றைப்படியாக வர மாதிரி 9, 11, 13, 15, 17 இப்படி ஒற்றைப்படியாக வர மாதிரி எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அதுக்கு வந்து நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுட்டு ஒற்றைப்படியாக ஒரு கயிறால் கோர்த்து அந்த வீட்டு நிலைவாசப்படி முன்னாடி மேலே கட்டிடுங்க. இது கட்டிட்டு இது வந்து நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு முறை கட்டிட்டா அது அப்படியே காய்ந்து போனாலும் அதனோட பவர் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இல்லைங்க எங்கள் வீட்டில் பக்கமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மாற்றிக்கலாம். அடிக்கடி வாரம் வாரம் மாற்றலாம், மாதம் ஒரு முறை மாற்றலாம். இல்லைங்க எங்களுக்கு இது கிடைக்காதுன்னா கிடைக்கும் போது ஒரு முறை பூஜை செய்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். மீண்டும் அந்த பொருள் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த மா இலை கிடைக்கும் போது மாற்றினால் போதும். இது மிகவும் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மங்களகரமான நிகழ்ச்சியும் வீட்டில் எந்த ஒரு கண்டிஷ்டி போட்டி பொறாமை உள்ள நுழைய விடாது. உங்களுக்கு நல்ல சக்தியையும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவதற்கும் இது வந்து பலன் தரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.